காந்திஜியே உங்களை அழைக்க காரணம் பேர் என்ன? நம் மக்களை அவர் மந்தை கீழ்கத்தான். அவர் வசியத்திற்கு நீங்கள் மயங்கி விடாதீர்கள். அவரொன்றும் கடவுள் இல்லை. நம் கொள்கையை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது. உன்னுடைய நூல் நூற்பு இப்பொழுது எந்த அளவில் உள்ளது மீராபென்? பழகுகிறேன் பாபுஜி. நான் பார்த்த வரையில் நன்றாகத்தான் செய்கிறான். இன்னும் சற்று கவனம் செலுத்தினால் விரைவில் தேர்ச்சி பெறுவாய். அப்படித்தான், சற்று மெதுவாக. பாபுஜி, டாக்டர் அம்பேத்கர் வந்திருக்கிறார். டாக்டர் அம்பேத்கர், என்ன விஷயமாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? காந்திஜி, நீங்கள் தான் என்னை இங்கே அழைத்தீர்கள். ஓ ஆமா, நான் தான் வரச் சொன்னேன். என் மீதும் காங்கிரசின் மீதும் உங்களுக்கு வருத்தம் இருப்பதாக அறிகிறேன். ஒரு விஷயம், என் சிறு வயது முதலே தீண்டத்தகாதவர்களின் நிலைமையை எண்ணி நான் வருத்தப்பட்டிருக்கிறேன். அப்பொழுது நீங்கள் பிறந்திருக்க கூட மாட்டீர்கள் அம்பேத்கர். என்னுடைய முயற்சியால் தான் தீண்டாமை ஒழிப்பே காங்கிரசில் ஒரு முக்கிய கொள்கையாயிற்று. அது மட்டுமல்ல, தீண்டத்தகாதவர்கள் சமுதாய உயர்வுக்காக நாங்கள் இதுவரையில் 20 லட்சத்திற்கு மேல் செலவழித்திருக்கிறோம். நாங்கள் இவ்வளவு பாடுபட்டும் உங்களைப் போல் உள்ளவர்கள் என்னையும் காங்கிரசையும் எதிர்ப்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. பேருக்கு காங்கிரஸ் வெளியிடுகின்ற மேற்பூச்சான அங்கீகாரம் தான் இது. பொருளற்றவை, செயலாற்றும் நோக்கம் இல்லாத வெற்று வார்த்தைகள். உங்கள் காங்கிரஸ் செலவழித்த 20 லட்சம் விடலுக்கு இறைத்த நீர். உண்மையிலேயே காங்கிரஸ் உளமாற விரும்பி இருந்தால் கட்சி உறுப்பினராவதற்கு தீண்டாமை ஒழிப்பை ஒரு நிபந்தனை ஆக்கியிருக்கும். கதர் அணிவதற்கு பதில் நீங்கள் கூறுகிறீர் பிரிட்டிஷ் அரசு மனமாற்றம் கொள்ளவில்லை என்று. நான் கூறுகிறேன் இந்தியாவில் இந்துக்களே மனமாற்றம் கொள்ளவில்லை என்று. அனைவரும் பிடிவாதமாக இருக்கும் வரை நாங்கள் இந்துக்களையோ காங்கிரசாரையோ அல்லது மகாத்மாக்களையோ யாரையும் நம்புவதாக இல்லை. சரித்திரம் கூறுகிறது மகாத்மாக்கள் நிலையானவர்கள் அல்ல என்று. தூசியை கிளப்புவார்கள், தளத்தை உயர்த்த மாட்டார்கள். காந்திஜி, எனக்கு தாய்நாடு இல்லை. இது உங்கள் தாய்நாடு தானே டாக்டர் அம்பேத்கர்? வட்டமேஜை மாநாட்டில் நீங்கள் ஆற்றிய பங்கு மகத்தானது. அதை அறிந்ததில் இருந்து நீங்கள் மிக உயர்ந்த தேசாபிமானி என்பதை நான் நன்கு புரிந்து கொண்டேன். ஒரு பன்றியை விட எங்களை கேவலமாக நடத்தும் இந்த நாடு எப்படி எங்கள் தாய்நாடாகும்? எங்களுக்கு தரப்படாத உரிமைகளாலும் இழைக்கப்படுகின்ற அநீதிகளாலும் நாங்கள் பாதை மாற நேர்ந்தால் தவறு இந்த நாட்டுடையதுதானே தவிர எங்களுடையதல்ல. காங்கிரஸ் எங்கள் இயக்கத்தை எதிர்க்க என்னை துரோகி என்று கூற உங்களுக்கு மட்டும் நான் தேசபக்தன். அடிப்படை மனித உரிமைகளை மக்களுக்கு பெற்றுத் தருவதே என் வாழ்க்கையின் ஒரே நோக்கம். அதுவும் இந்த நாட்டிற்கு கேடு விளைவிக்காம. துரோகி என்றோ தேசாபிமானி என்றோ கூறுங்கள், அதை பற்றி நான் கவலைப்படப் போவதில்லை. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? தீண்டத்தகாதவரை விட பல மடங்கு முன்னேறியுள்ள முஸ்லீம்களும் சீக்கியர்களும் அரசியல் பாதுகாப்பும் பல சலுகைகளும் பெற நீங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள். அதே பாதுகாப்பை வட்டமேஜை மாநாடு தீண்டத்தகாதவர்களுக்கும் தருவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அரசியலுக்காக தீண்டத்தகாதவர்களை இந்துக்களிடமிருந்து பிரிப்பதை நான் எதிர்க்கிறேன். அது தற்கொலைக்கு சமமான விஷயம். உங்கள் கருத்தை வெளிப்படையாக கூறியதற்கு நன்றி. இந்த பிரச்சனையில் நமது 20 நிலைப்பாடும் என்னவென்று நன்கு புரிந்துவிட்டது. காந்திஜி, நான் விடைபெறுகிறேன். என்ன பொறுமையற்ற மனிதர் மகாதேவாய்! பாபுஜி, ஏன் அவர் தாய்நாடு இல்லை என்பதை போல் சொன்னார்? அவர் தாழ்ந்த ஜாதியான மகார் என்பதால் சொல்லியிருக்கலாம். டாக்டர் அம்பேத்கர் ஒரு மகாரா? உலகமே அறியுமே பாபுஜி. எல்லோருக்கும் தெரிந்திருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியவில்லை. ஏன் இதை பற்றி யாருமே என்னிடம் சொல்லவில்லை? அவரை முற்போக்கு சிந்தனை உள்ள பூனா பிராமணர் என்றே எண்ணினேன்.